بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنبركني இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அவனது அருள் மழை என பொழிகிற புனிதமிகு ரமதானின் இறுதி 10 தினங்களின் இறுதி ஒற்றைப்படை இரவில் நாம் எல்லாம் ஒன்று குடுமியிருக்கிற நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கிறான். ரமதானுடைய இறுதி 10 தினத்தினுடைய இறுதி ஒற்றைப்படை நாளுடைய உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பின் இறுதி நிறைவு பகுதியில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த உரைகளில் நாம் செய்யப்படுத்ததைப் போல உலக உருண்டையின் மையப்பகுதியாம் முஸ்லிம்களின் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற புனித இல்லமாம் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது நினைவு சின்னமாம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் கிபிலாவாம் காபத்துல்லாவை தாங்கி நிற்கிற மக்கமா நகரில் துவங்கிய ஏகத்துவ ஜோதி மதீனாவில் படர்ந்து அப்படியே அதனுடைய ஒளி பிம்பத்தை கொடுத்து பிரதிபலிப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த இஸ்லாமிய வளர்ச்சி என்பது, இந்த இஸ்லாமிய எழுச்சி என்பது ஏதோ இன்றைக்கு சில பேர் போட்ட விதையில் ஒரு 2-3 தினங்களில் உருவாகிய விருட்சம் அல்ல. பல பேர் இதற்காக தியாகம் செய்து, பல பேர் இதற்காக அர்ப்பணித்து, பல பேர் இதற்காக உயிர் சேதம் செய்து, பல பேர் சிரச்சேதம் கொடுக்கப்பட்டு, சித்திரவதைகளை அனுபவித்து, சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு, இப்படி ஏராளமான சித்திரவதைகளை அனுபவித்துத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட அடிப்படையில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் எழுச்சியையும் வளர்ச்சியையும் கொண்டிருக்கிறது என்றால், உலகம் முழுவதும் அதற்கு எதிர்ப்புகள் உள்ள நிலையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழியைச் சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்களோ எதிர்க்கிறார்கள் என்று இல்லாமல், ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா தலால், சத்தியத்தை விட்டுவிட்டால் அசத்தியத்தை தவிர வேறென்ன இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்பதைப் போல, இஸ்லாம் என்கிற சத்திய மார்க்கத்திலே இல்லாத அசத்தியத்தில் இருக்கிற எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே பிரச்சனை, இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சர்வதேச கொள்கையை கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதி, ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் போது ரஹமத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருக்குடை, குரானை பற்றி சொல்லும் போது ஹுதல் லில் ஆலமீன் அகில மக்களுக்கு ஒரு வழிகாட்டி. இதனால் ஒரு பிராந்தியத்திற்குள், ஒரு மொழி பேசுகிற மக்களுக்குள், ஒரு தேசத்திற்குள், எல்லைக்குள் முடங்கி கிடக்கிற ஏனைய மதக்காரர்கள், ஏனைய கொள்கைக்காரர்கள், அவர்கள் கடுப்பேறுகிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை கொள்கிறார்கள். ஒண்ணுமில்லை, சமீபத்திலே இந்தியாவில் உள்ள ஏன் ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்வலையில் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால்,
இந்த இந்துத்துவ ஆட்சி இந்தியாவிலே ஏற்பட்டதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம் விரோத போக்கை தொடர்ச்சியாக அவர்கள் கடைபிடித்து இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தொல்லைகள் தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டுபிடித்து அதிலே ஒரு மைல்கல்லை போல் ஆக்ரா மாநகரில் கட்டாய மதமாற்றத்திலே ஏற்படுத்தினார்கள். அதுக்கு அவன் என்ன பேர் சொன்னா, தாய் மதம் திரும்புவோம். எது? தாய் மதம் திரும்புவோம். தாய் மதம் திரும்புவோம் என்கின்ற ஒன்றுதான் உண்மையான கொள்கை என்றால் உலகத்தில் யாருமே இன்னொரு மதத்தில் இருக்க முடியாது. எல்லாம் எந்த மதத்தில் தான் இருக்கணும்? இஸ்லாத்தில் தான் இருக்கணும். ஏ முதன் முதல் உலகத்தில் உருவான தாய் யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாருக்கு சொன்னீங்க நீங்க? பாரத தாயா? இல்ல, அது பேரத தாய், அது பாரத தாயெல்லாம் கிடையாது. முதன் முதல் உலகத்தில் உண்டான தாய் என்பவர் யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை தவிர ஏதாவது தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாராவது அவர்கள் அழைத்தார்களா? அப்போ தாய் மதம் திரும்புவோம்னா எல்லா பேரும் எங்க தான் திரும்பணும்? இஸ்லாத்துக்கு தான் திரும்பணும். சரி, என்னவோ அவன் கொண்டிருக்கிற கொள்கைப்படி தாய் மதம் திரும்பணும். திரும்பிய மக்களை எந்த ஜாதியில் சேர்த்தான் என்று ஏதாவது ஒரு கணக்கை கொடுத்தானா? திரும்பினா இல்லைங்க, தாய் மதம் திரும்பணும் அப்படிதானா? தாய் மதம் திரும்புவோம் என்று சொன்னார்களா இல்லையா? இந்த திரும்பிய மதத்திலே எந்த ஜாதியில் அந்த மக்கள் இணைக்கப்பட்டார்கள்? எந்த ஜாதியில் அவர்கள் அவர்களை சேர்த்து கொண்டார்கள்? இந்து மதம் என்பது ஒரு பாரதத்திலே உள்ள பெரிய மதம் என்றால் அந்த பாரத மதத்திற்கே, இந்திய மதத்திற்கே அடிப்படையாக இருக்கிற பிராமணியத்திலே, பிராமண ஜாதியிலே இப்படி மதம் மாற்றப்பட்ட, மதம் மாறி அல்ல, மதம் மாற்றப்பட்ட மக்களை சேர்த்துக் கொள்வார்களா? இல்லை. அதனால் ஒரு கொள்கையில் தெளிவில்லாமல், ஒரு கொள்கை பற்றி சொல்லுவதற்கு அடிப்படைகள் இல்லாமல், சரியான ஆதாரங்கள் இல்லாமல் கடலிலே ஒரு ஓட்டை கப்பல் மூழ்குவதை போல் இன்றைக்கு எல்லா மதங்களும் மூழ்கி கொண்டிருக்கிறது. ஒன்றும் வேண்டாம். பாரத மதம் என்று இவர்கள் சொல்கிறார்களே, கும்ப மேளத்திற்கு அவர்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? கும்ப மேளாவில் நடக்கிற அசிங்கங்களை பற்றி மேடை போட்டு பேச முடியுமா? ஆனால் இப்படி அசிங்கங்களோ, அருவறுப்புகளோ, ஆபாசங்களோ, எந்த கெட்ட காரியங்களோ இல்லாத ஒரு தூய்மையான மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதனால் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் வெறுப்பை உமிழுகிறார்கள். என்ன சொல்றா இஸ்லாமிய வளர்ச்சியை பற்றி? இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாமிய மார்க்கம் போர்க்களம் செய்து வரப்பப்பட்டது என்று இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே ஒரு சின்ன புள்ளி விவரத்தை முஸ்லீம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி? போரால் வளர்ந்தது, வாளால் வளர்ந்தது, வால் முனையால் வளர்ந்தது, வாளின் நிழலால் வளர்ந்தது என்றெல்லாம் அநியாயமாக அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த இஸ்லாத்தின் ஆணிவேராயிருக்கிற, அடிப்படையாயிருக்கிற அகிலத்தின் அருக்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் மொத்தமாக நடந்த அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்களின் எண்ணிக்கை 27. அவர்கள் கலந்து கொள்ளாமல் படைகளை அனுப்பி வைத்தார்களே, அந்த போர்படைகள் மற்றும் 38. இந்த இரண்டையும் சேர்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் 13 ஆண்டு காலம் கூட கிடையாது, 10 ஆண்டு கால மதீனாவின் வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நடந்த யுத்தங்களின் மொத்த எண்ணிக்கை 65. எத்தனை போர்? 65 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆஹா, 65 யுத்தங்கள் நடந்திருக்கிறதே! அப்படியானால் தொடர்ச்சியாக இவர்கள் போர்க்களத்திலேயே ஈடுபட்டு கொண்டார்களா? இந்த 65 யுத்தங்களை நடத்தியும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 குடும்பத்திற்கு தலைவராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 114 அத்தியாயங்களை கொண்ட திருக்குரான் முழுமையாக அருளி இறக்கப்பட்டது. மதீனத்து மக்களுக்கு ஜனாதிபதியாக இருந்து மக்கள் பிரச்சனையை தீர்த்தார்கள். அப்போ இந்த 65 யுத்தங்கள் என்று சொல்லுகிறோமே, இதில் கலந்து கொண்ட மக்களில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? புள்ளி விவரம் தெளிவாக சொல்கிறது. கலந்து கொண்ட இஸ்லாமியர்களில் பெருமானார் சல்லாச்சனுடைய படையினர்களில் 262 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மறுக்க முடியாது யாராலையும். எதிரிகளில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த எதிரி படையில் 1022 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும்னா ஒட்டு மொத்தமாக 10 ஆண்டுகளில் ரசூலுல்லாஹ் செய்து காட்டிய போர்க்களத்தில் கொல்லப்பட்ட மனிதர்களின் தலைகள், கொல்லப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கைகள் 1284 பேர். கலந்து கொண்ட போர் வீரர்களில் 1284 பேரை நாம் வகுத்து எடுத்தோம் என்று சொன்னால் 1.5% போர் வீரர்கள் தான் ஒட்டு மொத்தமாக 10 ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதாவது 1% இஸ்லாமியர்கள், 2% எதிரிகள்,
அந்த 2+1 கூட்டி நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னு சொன்னா, சராசரியை எடுத்தோம் என்றால், ஒட்டு மொத்தமாக கலந்து கொண்ட போர் வீரர்களில் 1.5% வீரர்களை மட்டும்தான் பலி கொடுக்கப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 65 யுத்தங்கள் நடந்து நிறைவேறி இருக்கிறது. ஆனா கொஞ்சம் நாகரீகம் வளர்ந்ததற்கு பிறகு, கலாச்சாரம் வளர்ந்ததற்கு பிறகு, உலகத்திலெல்லாம் நாடுகள் செட்டிலாகி ஒவ்வொருவனும் அவனவனுடைய அரசாங்கத்தை நிறுவி இந்த 1st உலக யுத்தம் 2nd உலக யுத்தம் என்றெல்லாம் நடத்தினார்களே, அதில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால், நறுமை சகோதரர்களே, 1914 காலம் ஆரம்பித்து 1918 வரை தொடர்ச்சியாக நடைபெற்ற 4 ஆண்டுகால யுத்தங்களில் சுமார் 10 மில்லியன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 மில்லியன் எவ்வளவு பேரு? 1 கோடி வீரர்களை கொண்டிருக்கிறார்கள் வெறும் 4 வருடத்திலே நடந்த தொடர்ச்சியான யுத்தத்தில். 2nd உலக யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், 1939 துவங்கி 1945 வரை சுமார் 6 ஆண்டுகாலம் இவர்கள் நடத்தி 55 மில்லியன் மக்களை கொல்லுவதற்கு காரணமாக இருந்தார்கள். 5 கோடியே 50 லட்சம். இப்போ யார் மனித நேயத்திற்கு எதிரிகள், யார் மனிதாபிமானத்திற்கு விரோதிகள், யார் சாந்திக்கும் சமாதானத்திற்கும் எதிரானவர்கள்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் 10 ஆண்டுகாலம் போர் செய்து வெறுமனே 1284 மக்கள் மட்டுமே பலி கொடுக்கப்பட்டு, அதிலும் ஒரு பெண் கொல்லப்படவில்லை, ஒரு குழந்தை கொல்லப்படவில்லை, ஒரு மதகுரு கொல்லப்படவில்லை, ஒரு மடாலயங்கள் இடிக்கப்படவில்லை, விவசாய நிலங்கள் எரித்து ஒழிக்கப்படவில்லை. போரும் வேண்டாம், இந்த நாட்டும் வேண்டாம், நடப்பும் வேண்டாம் என்று தங்களை ஒதுக்கி கொண்ட துறவிகள் கொல்லப்படவில்லை. போர்க்களத்திலே கூட கலந்து கொண்டவர்கள் என்னால் சண்டையிட முடியாது என்று வாளை தூக்கி போட்டுவிட்டு புறமுதுகு காட்டி ஓடினார்களே, அவர்களை துரத்தி கொண்டு போய் வெட்டவில்லை. ஒரு ஆதாரம் பார்க்க முடியாது. ஆனால் நாகரீகம் வளர்ந்ததற்கு பிறகு, ஐக்கிய நாடுகள் சபைகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னரும் சரி, அமெரிக்க ஏகாதிபத்தியம் துவங்கி அந்த காலகட்டத்திலும் சரி, இவர்கள் குண்டு மழைகள் பொறிந்து ஏனைய போர்க்களங்களை நடத்தி பெண்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள் என்று பார்க்கப்படாமல் ஏராளமான மனிதர்களை இன்று வரைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார தடை என்பதை உருவாக்கி ஒரு நாட்டினுடைய வளத்தையே அழித்தார்கள். கெட்ட கெட்ட கிருமிகளை எல்லாம் நாட்டிற்குள் உலாவ விட்டு அந்த நாட்டின் காசை, அந்த நாட்டினுடைய காற்றை மாசுபடுத்தி, அந்த நாட்டின் நீர்வளத்தை கெடுத்து, அந்த நாட்டின் கனிம வளத்தை குட்டிச்சவராக்கி ஒரு தேசத்தின் தலைமுறையின் மீதே மண்ணலி போட்டார்கள். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஐயாமுல் ஜாஹிலியா என்று அறியப்பட்ட அறியாமை காலத்திலேயே ரசூலுல்லா சொன்னார்கள், அடுத்தவனுடைய மரம் செடி கொடிகளை வெட்டாதீர்கள். ஆனால் நாகரீகம் வளர்ந்ததற்கு பிறகு, விஞ்ஞானம் வளர்ந்ததற்கு பிறகு, இன்னொரு நாடு எந்திரித்து விடக்கூடாது என்பதற்காக, இன்னொரு தேசம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக, பொருளாதாரத்தில் தன்னோடு போட்டியிட்டு விடக்கூடாது என்பதற்காக நச்சு தாக்குதல்களை அறிமுகப்படுத்தி, கிருமிகளை ஊருக்குள் உலாவ விட்டு, இன்றைக்கு வரைக்கும் வைரஸ்களை ஊருக்குள் உலாவ விட்டு, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தையே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறான் நம்முடைய மார்க்கத்தை பார்த்து தீவிரவாதம் என்று. பாதலாளி அருமை சகோதரர்களே, புள்ளி விவரத்தை வைத்து பேசினால், வரலாற்று குறிப்புகளை வைத்து பேசினால், சரித்திர சம்பவங்களை வைத்து பேசினால், உண்மைகளை உரைக்கல்லாக வைத்து பேசினால், நம்முடைய மார்க்கத்தோடு எவனாலும் போட்டி போட முடியாது. காரணம், நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்ற காரணத்தினால் எத்தனை தொல்லைகளுக்கு, எத்தனை துன்பங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாகுகிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையான இஸ்லாத்தினை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் பலர், இன்று வரைக்கும் இஸ்லாமிய சரியத்தை முறைப்படி பின்பற்றுகிறோம் என்பதற்காக பொருளாதார முன்னேற்றத்தை இழந்தவர்கள் பலர், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தேசத்தினுடைய, ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை பெற்றவர்கள் பலர். இப்படி எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டு, எதிர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக உலகாதாய சிந்தனை இல்லாமல், உலக நலத்தில் விருப்பம் இல்லாமல் வீர நடை போட்டுக்கொண்டு எழுச்சி பெறக்கூடிய ஒரே மார்க்கமாக இன்றைக்கு உலகத்தில் திகழ்வது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஆதலால் இஸ்லாத்தை சொல்கிறோம் உலகை வென்ற மார்க்கம் என்று. நறுமை சகோதரர்களே, ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. கம்யூனிசம் கோலோச்சி கொண்டிருந்த, கம்யூனிசம் ஆட்சி செய்து கொண்டிருந்த சோவியத் யூனியன் உடைந்தது. அந்த சோவியத் யூனியனுக்குள் இஸ்லாம் நுழைந்தது. அப்படி இஸ்லாம் நுழைந்த காரணத்தினால் ஆத்திரம் கொண்ட கம்யூனிஸ்டுகள், ஆத்திரம் கொண்ட அந்த சோவியத் நாட்டுக்காரர்கள் லட்சக்கணக்கில் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். ஆனாலும் ரஷ்யாவை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களால் அகற்ற முடியவில்லை.
இப்படியே எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போனதோ, எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் இஸ்லாம் ஊடுருவியதோ, அப்படி ஊடுருவப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லீம்கள் எதிர்ப்பை சம்பாதித்தார்கள். லெபனான் என்கிற தேசத்தில் இதே இஸ்ராயலிய தாக்குதலுக்கு எதிராக 1996 நடந்த யுத்தத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் லெபனான் இன்று வரைக்கும் ஒரு அரபு நாடாக, ஒரு இஸ்லாமிய நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ நம்முடைய இந்தியாவிற்கு பக்கத்தில் பங்களாதேஷிலே இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்ட போது, இஸ்லாமிய வளர்ச்சி ஏற்பட்ட போது, அங்கிருக்கிற ஆதிக்க சக்திகள், ஆதிக்க சக்திகளின் அடிவருடிகள் இஸ்லாம் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக 1971 அவர்கள் நடத்திய தொடர் தாக்குதலில் 10,000 ஆண்களும் பெண்களும் கொல்லப்பட்டார்கள். இப்படியே உலகம் முழுவதும் எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்கிறதோ, இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெறுகிறதோ, அந்த தேசத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள், அந்த தேசத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கருவறுக்கப்பட்டார்கள். பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களிடத்திலே போய்விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் என்கிற வந்தேறிய ஒரு நாடு என்று கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன கூடு அவர்கள் அந்த யூத கிருமிகள் யூதர்களுடைய ஒத்துழைப்பு கொண்டு, சர்வதேச உதவிகளை கொண்டு இன்று வரைக்கும் பலஸ்தீனத்திலே இருக்கிற முஸ்லீம்களாகட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகட்டும், இன்று வரைக்கும் ஒரு அச்ச நிலையிலும் ஒரு ஆபத்தான நிலையிலும் வாழக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பிலிப்பைன் நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் இஸ்லாமிய ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது என்கிற காரணத்தினால், இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்ட காரணத்தினால் அங்கேயும் முஸ்லீம் விரோத போக்கை கடைபிடித்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல்களை ஏற்படுத்தி அங்கேயும் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். இந்தியாவில் கூட அகமதாபாத் ஆரம்பித்து, மீரட் ஆரம்பித்து, தமிழ்நாடு வரை எத்தனையோ கலவரங்களை முஸ்லீம்கள் பார்த்து கொண்டுதான் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் யாராவது ஒருவர் இந்த கலவரத்தினால் பாதிக்கப்படுகிறோமே, இந்த எதிரிகளால் பாதிக்கப்படுகிறோமே, இஸ்லாத்தில் இருப்பதனால் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதே என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு யாராவது போயிருப்பார்களா? இஸ்லாம் மார்க்கம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருப்பார்களா? இல்லை. அத்தனை எதிர்ப்புகளை தாண்டாலும், அத்தனை சோதனைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாலும், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்பதில் அவர்கள் உளப்பூர்வமான நம்பிக்கை வைத்த காரணத்தினால் தான் இஸ்லாமிய மார்க்கம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 2050 இந்தியாவில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாகும் என்று சாதாரண பத்திரிகை சொல்லுது. சர்வதேச தரத்தில் உள்ள பத்திரிகைகளோ, இன்டர்நேஷனல் மீடியாக்களோ இல்லை, சும்மா ரோட்ல உள்ளவங்க படிக்கிற தினகரன், தினத்தந்தி, இந்த ரோடு பத்திரிகைகள் தான் அது. அதெல்லாம் ஒரு உருப்படியான பத்திரிகை கிடையாது, நம்ம வேற வழி இல்லைன்றதை படிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சாலைகளில் போடக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கிற இந்த தினமலங்கள், இந்த தினகரங்கள், இது கூட 2050 முஸ்லீம்களின் எண்ணிக்கை வெகுவாக மாறி அவர்கள் ஒரு பெரும்பான்மை இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் இஸ்லாம் வலுப்பெறும், எழுச்சி பெறும் என்று அவர்களே கட்டுரை எழுதக்கூடிய அளவிற்கு தான் இஸ்லாமியர்களுடைய நிலைமை இன்றும் இருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போய்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லாமலேயோ, அதாவது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் மதம் மாறி போவதல்ல, கொள்கை மாறி போவது. சரியான கொள்கையில் ஈமானோடும் இபாதத்தோடும் இருக்க வேண்டிய முஸ்லீம் பாவங்களிலும் இன்னே பிற காரியங்களில் ஈடுபட்டு மார்க்கத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோமேயானால் இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறானா இல்லையா, யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், முஸ்லிம்களே ஆந்தும் ஹாவுலாயி துதாவுன, நீங்கள் தானே அல்லாவின் பாதையில் செலவிடுங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் தானே அல்லாவின் பாதையில் செலவிடுங்கள் என்று கூப்பிடப்படுகிறீர்கள். ஆனால் ஃபமின்கும் மையபகல், உங்களில் பலர் கஞ்சத்தனம் காட்டுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் முஸ்லிம்களின் நிலைமையை பற்றி, அல்லாவுடைய பாதையில கொடுங்கன்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்போமா, ஒரு கிறிஸ்டியன்ட்ட போய் கேட்போமா, அல்லாவின் பாதையில் கொடுங்கள் என்று ஒரு இஸ்லாமிய இடத்திலே போய் கேட்போமா, அல்லது ஒரு இந்து இடத்திலே போய் கேட்போமா? யார்ட்டங்க கேட்போம்? முஸ்லீம் இடத்தில் தான் கேட்போம். அப்ப அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், நீங்கள் தானே அல்லாவின் பாதையில் தாருங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள், ஆனால் ஃபமின்கும் மையபுகல், உங்களில் சிலர் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். எவரெல்லாம் அப்படி கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ அவருக்கு எதிராகத்தான் காட்டிக்கொள்கிறார் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இப்படியே நீங்கள் இருந்தால் உங்களை அவன் போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாத ஒரு கௌமை, ஒரு சமுதாயத்தை அவன் கொண்டு வருவான். சும்மலாயக்கூனு அம்சாலக்கும், ஆனால் அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள். உண்மைதான் சகோதரர்களே, உண்மைதான். உங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையான்னு எனக்கு தெரியல, உலகத்திலேயே இஸ்லாமிய மனமாற்றம் என்பது, அதை நாம் மதமாற்றம் என்று சொல்லக்கூடாது, தெளிவாக புரிஞ்சுக்கங்க, மனமாற்றம் என்பது இந்தியாவில் தான் அதிகம் ஏற்படுகிறது. அதிலும் மனமாற்றம் அதிகமாக இந்தியாவிலே எங்கே ஏற்படுகிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் ஏற்படுகிறது.
இது வெளியே வராத புள்ளி விவரம், களத்திலே இருப்பவருக்குத்தான் இதனுடைய நிஜங்கள் தெரியும். அதுவும் இந்த தமிழ்நாட்டிலேயே கூட, தமிழ்நாடு என்று சொல்வதை விட தென்பகுதிகளில் தான் அதிகமாக ஏற்படுகிறது. எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமையினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சமத்துவம் தேடி, சகோதரத்துவம் தேடி கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனால் இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அடிப்படையாக பிரச்சாரம் செய்வது யார் தெரியுமா? உங்களைப் போல் என்னைப் போல் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்களாக இருப்பவர்கள் அல்ல. பாரம்பரிய பெருமை பேசிக்கொண்டு திரிகிறோமே நாம் அல்ல. நான் செய்யது, நான் அந்த ஹாந்தானை சேர்ந்தவன், நான் இந்த பாரம்பரியை சேர்ந்தவன், நான் இந்த பாரம்பரியம் சேர்ந்தவன் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்மை போன்றல்ல. ஊரை எதிர்த்து, உறவை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, சொத்து பத்துக்களை இழந்து மார்க்கம்தான் சரி என்று தேடி பிடித்து வருகிறானே, அப்படி புதிதாக இஸ்லாத்திற்கு வருபவன் செய்கிற தியாகத்தின் விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாம் வேகமா பரவுது. ஒவ்வொருத்தனும் தாயி. இங்கெல்லாம் நம்ம முஸ்லீம்கள் 1000 பேர் இருந்தா மதரசாவில் படிச்சுட்டு வந்த எவனாவது ஒருத்தன் தாய், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா இஸ்லாத்திற்கு ஒருவன் வருகிறான் என்றால் வருகின்ற ஒவ்வொருவனும் தாயியாக மாறி, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக மாறி, எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி கொண்டு, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். சமீபத்திலே சகோதரர்களே சொன்னால் அசந்து போவீர்கள், மைசூர் மாநகரே ஒரு பெரிய பிரச்சார கூட்டம் இருந்தது. அந்த பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக போயிருந்தோம். போற இடத்துல என்னோடு பேசுவதற்கு ஒரு சம பேச்சாளராக பெங்களூர் மாநகரத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல யங்ஸ்டர், பிஏ டிகிரி முடிச்சவர், நல்ல ஆங்கிலம் பேசுறார், அங்க தமிழ் தெரியாது இல்லையா, ஓரளவுக்கு ஹிந்தி உருது கன்னடம் எல்லாம் பேசுறார். அவரை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, இவர் பிராமணிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர், 5 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு, அதற்கப்புறம் அவர் பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை கொண்டு வருகிறார், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் அவரை மீட் பண்ண வந்தாங்க. இவரால் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். சரி நான் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறேன், அப்படி இப்படிங்கிறாங்க, பதில் வரல. என்னடா பதில் வரலன்னு சொன்னோடனே, வாய் பேச தெரியாதவர், காது கேட்காதவர், எப்படி இவங்க குரானை படித்தாங்க, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த இன்னொரு வராரு, அந்த மூவரும் என்னோட பேசிய இந்த பேச்சாளருக்கு அந்த பாஷை தெரியும் போல் இருக்கிறது. அவரும் அவர்களுக்கு ஈக்குவலாக அப்படி கையை அசைச்சு வாயை அசைத்து அவர் பேசியதை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீரே வந்து விட்டது. சகோதரர்களே, வாயிருந்தும் ஊமையாக இருக்கிறோம் நாம், செவியிருந்தும் கேட்காமல் இருக்கிறோம் நாம், வாயே இல்லாதவன் காதே கேட்காதவன் கூட மார்க்கத்தை எங்கோ இருந்து தெரிந்து கொண்டதன் விளைவு அவனை போன்ற அடுத்த மக்களுக்கு அவன் மார்க்கத்தை சொல்கிறான். வர்றவர்கள் நம்மை போன்று சொகுசு வாழ்க்கை அனுபவிப்பதில்லை, கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம், உலகத்தில் உள்ள முஸ்லீம்களின் ரத்தங்களை எல்லாம் உறைய வைத்த சம்பவம். இப்போது கூட சமூக வலைத்தளங்களில் பரவி வந்திருந்த போட்டோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பர்மாவில் முஸ்லீம்களின் அவலம் என்ன காரணம், பர்மாவிலே உள்ள முஸ்லீம்கள் அடிக்கப்பட்டதற்கு என்ன காரணம், ஏதேதோ காரணங்கள் சொன்னாலும் உண்மையான ஒரே காரணம் சகோதரர்களே, அங்கே இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெற்றது. பர்மா என்பது அவர்கள் அரசாங்க ரீதியாக பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தேசம். பௌத்த மதத்தை பொறுத்தவரைக்கும் பௌத்தம் அன்பை போதிக்கிறது என்கிற ஒற்றை வரியை தவிர பௌத்த மதத்தில் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. பௌத்த மதம்னா என்ன, அது பௌத்தம் என்பது ஒரு மதமே அல்ல, கௌதம புத்தர் என்கிற ஒரு மனிதனால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு கொள்கை மதமாக மாறி அதில் பல பேர் ஈர்ப்பு கொண்டதன் விளைவு அது சில தேசங்களின் ஆட்சி மதங்களாக மாறிவிட்டது. ஸ்ரீலங்கா, பர்மா போன்ற பகுதிகளில் எல்லாம் பெருவாரியாக இந்த பௌத்தர்கள் இருக்கிறார்கள். அங்கே பௌத்தம் என்பது அன்பை போதிக்கிறது என்கிற ஒற்றை வார்த்தையை தவிர கொள்கைகளோ கோட்பாடுகளோ சிந்தனைகளோ சித்தாந்தங்களோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பௌத்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி பெறுகிறது. பர்மா மாகாணத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி பெறுகிறது. அதனால் கங்கணம் கட்டி கொண்டிருந்த அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் உறைய வைத்த ஒரு விஷயம் தான் இந்த பர்மாவின் சம்பவம். உங்களுக்கு தெரியுமா நறுமை சகோதரர்களே, ஆசியாவின் கிழக்கு பகுதியில் வாழுகிறார்கள் இந்த முஸ்லிம்கள். அங்கே பர்மாவில் அராக்கான் என்கிற ஒரு பகுதி, எப்படிப்பட்ட பகுதி, இஸ்லாமிய பிரச்சாரம் கொஞ்சம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற பகுதி, முஸ்லிம்கள் அங்கே கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த அராக்கான் என்கிற அந்த பகுதி சுமார் 3.5 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் வசம் இருந்துச்சு. வரலாறு படிச்சு பார்த்தோம்னா
பர்மாவிற்கும் முஸ்லீம்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய இந்தியாவில் கூட, குறிப்பாக தென் தேசங்களிலே கூட, அந்த காலத்து கிழவர்களிடத்திலே நீங்கள் பேச்சு கொடுத்தால் தெரியும், ரங்கூனுக்கு நான் போய்விட்டு வந்தேன் என்று இருப்பார். இது பர்மா தேக்கு என்று சொல்லி இருப்பார். இதை நான் பர்மாவில் இருந்து வாங்கி வந்தேன் என்று சொல்லி இருப்பார். இப்படி தென் தேசத்து தமிழர்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் பர்மாவுக்கும் இடையில் பாரம்பரிய தொடர்பு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட பர்மாவின் ஒரு ஓரப்பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு இடம் தான் அராக்கான் என்கிற மாகாணம். இந்த அராக்கான் என்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமையை போல் உலகத்தில் வேறு எங்கேயும் முஸ்லிம்கள் அனுபவிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அனுபவித்தார்கள். பர்மாவினுடைய தலைநகராக இருக்கிற ரங்கூன் போன்ற பகுதியில் எல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைகளை சந்திக்கவில்லை. அங்கெல்லாம் பெரும்பான்மை மக்களாகட்டும் சிறுபான்மை மக்களாகட்டும் தேசத்தின் பிரஜைகள் என்கிற ரீதியில் போய்விடும். ஆனால் இந்த அராக்கான் பகுதியில் மட்டும் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? ஐநா மன்றமே ஒரு அறிக்கை சொன்னது சகோதரர்களே, உலகத்தில் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய மனிதர்களிலேயே அதிகமாக மிக கொடுமையாக கொடுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தேசத்து மக்கள் யார் என்றால் இந்த அராக்கான் தேசத்து அராக்கான் மாகாணத்து சிறுபான்மையினர்கள் தான். யார் அவர்கள்? எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர்கள்? 5.5 கோடி மக்கள். மக்கள் தொகையில் சுமார் 1/5 அல்லது 1/4 அளவிற்கு வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். அதாவது 20% முதல் 25% வரை முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் தான் பர்மாவின் தேசம். ஆனால் இங்கே பௌத்தர்கள் காலனி ஆதிக்கத்திலே ஈடுபட்டு அந்த தேசத்தை பிடித்து முஸ்லிம்களை சிறுபான்மையாக்கி சுமார் 1948 முதல் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த போட்டோலாம் லேட்டஸ்டா வந்தது. ஆனால் திடீரென்று அவர்கள் ஊருக்குள் புகுந்தவர்களை அடிக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த கிருமிகள் அந்த காலத்தில் இருந்தே தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி அன்றாட முஸ்லீம்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த தேசத்து மக்களை இவர்கள் சிறுபான்மையினர்கள் சிறுபான்மை என்று சொன்னாலும் அவர்களுக்கும் அந்த தேசத்திற்கும் பின்னால் சுமார் 800 கால வரலாற்று பின்னணி உண்டு. எப்போ வந்தாங்க அவங்க அந்த தேசத்திற்கு? அவர்கள் எப்போது குடியேறினார்கள்? அங்கிருந்தும் இங்கிருந்தும் எல்லை பகுதியிலிருந்தும் அவர்களுடைய மூதாதையர்கள் அந்த தேசத்திற்கு குடியேறி இன்றோடு சகோதரர்களே 800 ஆகியும் அந்த மக்கள் சிறுபான்மையினர்கள். வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், வந்தேறியவர்கள், குடியேறியவர்கள் என்று அவர்களை இரண்டாம் தர குடிமக்களை விட மோசமான முறையில் அந்த மக்கள் நடத்தப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த தேசத்தில் இருக்கிற வளங்களை அவர்கள் விற்றார்கள் என்று பேர். எப்படி? நம்முடைய ஊரில் இருக்கிற, நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்துத்துவ பாசிச சக்திகள் வேண்டுமென்றே நம்மீது பொய்யையும் புரட்டையும் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்களோ? இவர்களெல்லாம் கோயில்களை இடித்துத்தான் மசூதிகளை கட்டினார்கள் என்று எப்படி பொய்யான தகவல்களை சொல்லுகிறானோ, அதே போன்று அங்கிருக்கிற பௌத்தர்கள் நம்முடைய முஸ்லீம்களை பார்த்து இவர்கள் இங்கிருக்கிற வளங்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய ரகசியங்களை வெளிநாட்டிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு விசுவாசமாக நடக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சொல்லி அந்த மக்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையுடனேயே வாழ வைத்தார்கள். இப்படியே சிறுபான்மையின மக்களாக மிகுந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. மிகச்சரியாக 1960 மீண்டும் இராணுவ ஆட்சி அங்கே மலர்கிறது. இராணுவ ஆட்சி மலர்ந்தால் என்ன நடக்கும்? இராணுவ ஆட்சி மலர்ந்து விட்டால் அங்கே ஹிட்லரை போன்றுதான் ஆட்சி நடக்கும், அங்கே முசோலினியை போன்றுதான் ஆட்சி நடக்கும், அங்கே காட்டு தர்பார் தான் நடக்கும். அதனால் அங்கே முஸ்லீம்கள், அதாவது யாரு, வந்தேறியவர்கள், அந்நியர்கள் யாரும் இந்த தேசத்திலே குடியிருக்க கூடாது என்று ஒரு ஆணையை போட்டு நறுமை சகோதரர்களே ஒரே நாள் இரவில் 500,000 முஸ்லீம்களை வெளியேற்றினார்கள். சகோதரர்கள் எங்க போவாங்க? 500,000 பேர் ஒன்னா டிராவல் பண்ண முடியுமா? 500,000 பேர் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தை காலி செய்து விட்டு போக முடியுமா? சட்டத்தை கொண்டு வந்து போட்டு இந்த தேசம் எங்களுக்கு தான், இப்படிப்பட்ட சிந்தனை எல்லா இடத்திலும் போய்கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய மகாராஷ்டிரா மாகாணத்தில் இந்த சிவசேனா என்கிற பாசிச சக்திக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? மகாராஷ்டிரா மராட்டியனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருக்கிற தமிழர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ, அங்கிருக்கிற ஏனைய இன மக்களை எல்லாம் வெளியேற்றினார்களோ, அதே போன்ற ஒரு துவேஷ புக்தி இந்த கிறுக்கு பிடித்த மனிதர்களிடத்திலே வந்து இந்த நாடு எங்களுக்குத்தான், இந்த தேசம் எங்களுக்குத்தான், இங்கே முஸ்லீம்களாகிய உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி 500,000 பேரை துரத்தினார்கள். சகோதரர்களே, இந்த 1960 நடைபெற்ற இந்த கோர சம்பவம் உலக முஸ்லிம்களின் உள்ளத்திலே மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் சவுதி மன்னராக இருந்தவர் மன்னர் ஃபைசல், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும்,
அல்லாஹ்வுக்கு அருள் புரியட்டும். உலகளாவிய அளவில் இன்றைக்கெல்லாம் அரபு நாடுகளின் ஒத்துழைப்பை கொண்டு இஸ்லாமிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஆணிவேராக திகழ்ந்தவர் மன்னர் ஃபைசல். அவருடைய குடும்பத்தினர்கள் தான் இன்று வரைக்கும் உலகத்தில் ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா போன்ற கிழக்காசிய நாடுகளில், தெற்காசிய நாடுகளில் இஸ்லாமிய பணிகள் விரிவடைவதற்கு, இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்கு, மனிதநேய பணிகள் முஸ்லீம்களிடத்திலே போய் சேர்வதற்கு இன்று வரைக்கும் அமைப்புகள் உண்டாக்கி ஒரு லஜனாக்களை உண்டாக்கி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 5 லட்சம் முஸ்லிம்கள் ஒரே நாள் இரவில் கருவறுக்கப்பட்டதை கண்ணீரோடு கண்ட மன்னர் ஃபைசல் அவர்களில் ஏராளமானவருக்கு தன் நாட்டினுடைய பிரஜை என்கிற அந்தஸ்தை கொடுத்தார். அகதிகளாக சேர்க்கவில்லை. இத்தனைக்கும் பர்மாவில் இருக்கிற முஸ்லிம்களின் மொழியும் அரேபியாவில் இருக்கிற முஸ்லிம்களின் மொழியும் ஒன்றல்ல. பக்கத்தில் இருக்கிற சிறிலங்கா, அங்கிருந்து துரத்தப்பட்டவன் என்னதான் தமிழ் மொழியாக பேசினாலும் இன்று வரைக்கும் அவன் நம்முடைய நாட்டிற்கு வந்தால் அகதி. அவனுக்குன்னு ஒரு அகதிகள் முகாம் இருக்கும், அங்கதான் போயிருக்க முடியும். உலகத்தில் எல்லா இடத்திலும் இதுதான் நியதி. ஆனால் இந்த அகதிகளின் நியதியே மாற்றுகிற விதத்தில் முதன் முதலாக ஒரு அந்நிய நாட்டு பிரஜைகளை தன் நாட்டின் சொந்த குடிமக்களாக, தன் நாட்டினுடைய மண்ணின் மைந்தனாக அங்கீகரித்த ஒரே பெருமிதத்திற்கு சொந்தக்காரர் மன்னர் ஃபைசல். அப்படி நிறைய பேரை அவர் எடுத்ததன் விளைவுதான் இன்று கூட நீங்கள் சவுதி அரேபியாவில் முஸ்லீம்கள் என்று நீங்கள் கூகுள் செய்து பார்த்தீர்களே, ஆனால் அதிலே கணிசமான சதவிகிதத்தில் பர்மாவை பூர்வீகமாக கொண்ட முஸ்லிம்கள் இருப்பார்கள். எப்படி குவைத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் சவுதி அரேபியாவை சார்ந்தது என்று சொல்கிறோமோ, ஈரானை சார்ந்த குடும்பங்கள் என்று சொல்கிறோமோ, லெபனானை சார்ந்த குடும்பங்கள் என்று சொல்கிறோமோ, அதே போன்று சவுதி அரேபியாவில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக பர்மாவை சார்ந்த முஸ்லிம் குடும்பங்கள் ஏராளமாக உண்டு. அப்படி அவர் அரவணைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த நேரத்திலே நடந்தேறியது. இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்ட மக்கள் உண்மையிலே அங்கு எப்படி நடத்தப்பட்டார்கள் தெரியுமா? உலகத்தில் நாம் எல்லாம், இந்தியாவில் குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம்களாக வாழ்ந்தாலும், நாம் ஏராளமான உரிமைகளையும் ஏராளமான சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? வந்தேறிய மக்களுக்கு போட்ட பிச்சை அல்ல அந்த தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள் என்று. ஆனால் இந்த இந்துத்துவ பாசிச சக்திகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அட, எங்கிருந்தோ வந்த முஸ்லீம்களுக்கு இந்த உரிமை ஏன் போது? மதத்தால் மட்டும்தான் நாம் ஏற்பட்டிருக்கிறோம், மொழியால் நாம் தமிழர்கள், தேசத்தால் நாம் இந்தியர்கள், மார்க்கத்தால் தான் முஸ்லீம்களை தவிர. நாம் என்ன பாகிஸ்தான் வந்தோமா? பாகிஸ்தான் மொழி நமக்கு தெரியுமா? நாம் என்ன அரபு தேசத்துக்கு வந்தோமா? அரபு தேசத்தின் மொழி நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு மூளை செலவு செய்யப்படுகிறது. ஆ, இந்த முஸ்லீம்கள் சலுகைகளை அனுபவிக்கிறார்கள், ஆ, இந்த முஸ்லீம்களுக்கு உரிமைகள் கிடைக்கிறது. இதே போன்று மூளை செலவை செய்து செய்து இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? குடியுரிமை அவர்களுக்கு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, தான் இந்த தேசத்தில் பிறந்தவன் தான் என்பதற்குரிய அடையாள அட்டை கிடையாது. இன்றைக்கு எத்தனை ப்ரூஃப்களை நாம் வைத்திருக்கிறோம்? ஒரு நாட்டின் பிரஜை என்றால் அவனுடைய பேருக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டும், அவனுடைய பிறந்த தேதிக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டும், அவன் இந்த ஊரிலே தான் பிறந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் வேண்டும், இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் வேண்டும். பாஸ்போர்ட் எதுக்கு? இந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதற்கு. வாக்காளர் அடையாள அட்டை எதற்கு? இந்த டேட்டிலே பிறந்திருக்கிறான் என்பதற்கு. பிறந்த சர்டிபிகேட் எதற்கு? இந்த தேதியில் தான் பிறந்திருக்கிறான், வயதை சரி செய்வதற்கு. அப்படித்தானா? அல்லது மத்த ஐடிகள் எத்தனையோ வைத்திருக்கிறோம். ஆனால் ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு, அந்த ரோஹிங்கியன்னா அவங்களுடைய அந்த பேர், பாரம்பரிய பேர், அராக்கான் பகுதியில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு அவனுடைய பேர் இதுதான் என்பதற்கு ஒரு அடையாள அட்டை கிடையாது. அவன் இந்த நாளில் தான் பிறந்திருக்கிறான் என்பதற்கு பிறந்த நாளுக்குரிய சான்றிதழ் கிடையாது, இந்த தேசத்தை தான் சேர்ந்தவன் என்பதற்குரிய குடியுரிமையும் கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? கல்வி உரிமை கிடையாது. அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள், அராக்கான் பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பள்ளிக்கூடத்திலே சேர முடியாது. உயர்கல்வி என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. அரசாங்க வேலை அவர்களுக்கு கிடையாது. அதை விட கொடுமை என்று தெரியுமா சகோதரர்களே? திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தால் கூட அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதென்ன அரசாங்கத்தினுடைய அனுமதி? இன்னாரின் மகளான இன்னாராகிய எனக்கும், இன்னாரின் மகளாலாகிய இன்னாருக்கும் திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்குரிய அனுமதியை காவல்துறையின் மூலம் போய் அவர்கள் பெற வேண்டும். அந்த காவல்துறைக்கு போன என்ன ஆகும்? டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டான். வழக்கம் போல் ஃபைலை கிடப்பிலே போட்டு அவன் விரும்பிய நேரத்தில் கூப்பிடுவான். கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணுவான் தெரியுமா? ஓகே, நீங்க ரெண்டு பேரும் எங்க ஊர்ல தான் இருக்கிறீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல மாட்டான். திருமணத்திற்காக வேண்டி அவர்கள் கட்டாயமாக மிக பெரும் கட்டணம் செலுத்த வேண்டும். உலகத்தில் எங்குமே இது கிடையாது. நம்ம கல்யாணம் பண்ணணும்னா நம்ம பட்ஜெட் என்னது? மகர் கொடுக்கணும், மண்டபம் பிடிக்கிறதா இருந்தா பிடிக்கணும்,
வர்றவங்களுக்கு விருந்து போடணும், இதுதான் நம்ம பட்ஜெட்டு. ஆனால் ரோஹிங்கிய பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் அரசாங்கத்திற்கு பெரிய கட்டணம் செலுத்துகிறானே, அதுதான் அவனுடைய பட்ஜெட்டிலேயே பெரிய பட்ஜெட்டு சகோதரர்களே. அது மட்டுமின்றி என்ன நடக்கும் தெரியுமா, திருமணத்திற்காக இவன் பெயரை பதிவு செய்ததற்கு பிறகு வெரிஃபிகேஷன் என்கிற பெயரில் இவன் கொடுத்த ஆவணங்கள் எல்லாம், இவன் கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரிதானா என்பதை சரிபார்க்கிறோம் என்கிற பெயரில் மணப்பெண்ணை காவல்துறைக்கு வரவழைக்க வேண்டும். உலகத்தில் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா, கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணை நம்ம எப்படிங்க வச்சிருப்போம், பத்திரமா புர்கா வச்சு, சில இடங்களில் பத்திரிகையில் பெயரை போடும்போது கூட பெயரை போட மாட்டோம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை, பெயரை போட்டால் தப்பு இல்லை, இருந்தாலும் கூட மணப்பெண்ணின் பெயரை கூட வெளியே தெரியாமல் பார்த்துக் கொள்வோம். அதனால் தான் அந்த காலத்திலே பத்திரிகை அடிக்கும் போது நூரே சஷ்மி என்று போடுவார்கள், நமக்கு தெரியவே தெரியாது. என்னடா இது, எந்த பத்திரிகையில் பார்த்தாலும் நூரே சஷ்மின்னு இருக்கு, ஒருவேளை இதெல்லாம் உங்கள் பேரா, எத்தனை பேருக்குடா நூரே சஷ்மின்னு வைப்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எதற்காக அதை வைத்திருக்கிறார்கள் என்றால் மணப்பெண்ணின் பெயரை கூட அடுத்து ஆண் படிக்கக்கூடாது என்கிற பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு. ஆனால் பர்மாவிலே பிறந்த முஸ்லீம்கள் மார்க்கத்திலே அவர்கள் இருப்பதற்காக, இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக பெயர் குறிப்பிடப்பட்டவுடன் திருமணத்திற்காக அவன் வெரிஃபிகேஷன் செய்யும் போது புருக்காவோடு வரக்கூடிய பெண்ணை புருக்காவை அவிழ்த்து விட்டுத்தான் அவன் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்கிற அனுமதியே கொடுப்பான் சகோதரர்களே. இதையும் தாங்கிக் கொண்டவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். அதைவிட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, முன் அனுமதி பெறாமல் வீட்டிற்கு உறவினர்கள் வரக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு சட்டம் இல்லை. எது, ஒரே நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒரே பகுதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் முஸ்லீம் என்று சொன்னால் அந்த முஸ்லீமினுடைய வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் வரக்கூடாது. சொந்தக்காரர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் காவல்துறைக்கு சென்று அனுமதி வாங்க வேண்டும். உலகத்தில் எங்கெங்க இருக்கு இப்படி, இப்படி ஒரு கூட்டம் உலகத்திலே வாழ்ந்தது என்கிற விவரத்தை கூட இந்த மீடியாக்கள் மூடி மறைத்தன. இது உண்மை. இப்படித்தான் அந்த அராக்கான் பகுதியில் ரோஹிங்கிய முஸ்லீம்கள் கொடுமைகளை அனுபவித்தார்கள். அப்படியே அனுமதி பெற்று காவல்துறை சரி என்று சொல்லி வீட்டிற்கு சொந்தக்காரன் வந்தாலும், நறுமை சகோதர சகோதரிகளை மனதில் வையுங்கள், அல்லாஹ் நம்மை எவ்வளவு ராகத்தாக வாழ வைத்திருக்கிறான், எவ்வளவு சுதந்திரமாக வாழ வைத்திருக்கிறான். ரோஹிங்கிய முஸ்லீம்கள் முன் அனுமதியின்றி உறவினர்களாக எவன் வீட்டிற்கும் வரக்கூடாது. அப்படியே அனுமதி வாங்கி விட்டு வந்தால் கூட இரவு தங்கக்கூடாது. அப்படி ஒரு சொந்தக்காரன் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சா, தடாவும் புடாவும் நம்முடைய நாட்டிலே வைத்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அடிப்படையில் தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர் சித்திரவதைக்கு அவர்கள் அனுபவிக்கப்படுவார்கள். வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது. அவர்களே பல பேர் அல்ல, எல்லோருமே தலைநகர் ரங்கூனை பார்த்ததே கிடையாது சகோதரர்களே. அதைவிட கொடுமை என்ன தெரியுமா, அவர்களுடைய முன்னோர்கள் யாருக்காவது அல்லது அவருடைய குடும்பத்திற்கு யாருக்காவது விவசாய நிலங்கள் இருந்தால் அந்த விவசாய நிலத்திலே விவசாயம் செய்கிறோமே, அந்த விவசாயம் செய்யக்கூடிய மகசூல்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாய நிலங்களுக்கும் சேர்த்தவன் வரி கட்ட வேண்டும். உதாரணமாக 5 ஏக்கர் கிரவுண்ட் எனக்கு இருக்குது, இந்த 5 ஏக்கர்ல சும்மா கொஞ்சம் இடத்துல நான் விவசாயம் பண்றேன்னா அந்த விவசாயத்திற்குரிய மகசூலுக்குத்தான் நான் வரி கட்ட வேண்டும் என்று இருந்தால், ஆனா நீ எவ்வளவு விவசாயம் பண்றேங்கிறது அவனுக்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு நிலங்கள் உன்னிடத்திலே இருக்கிறது என்பதை வைத்து என்ன செய்வார்கள், அவர்கள் வரி போட்டு அந்த முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துவார்கள். அரசாங்கம் திடீரென்று வேலைகளை அறிமுகப்படுத்துவதன் வைங்க, என்ன வேலைகள், சாலைகள் போடுவது, பாலங்கள் அமைப்பது, பிரிட்ஜுகளை போடுவது, ஓட்டப்பாலங்களை உடைப்பது, சாலைகளை சீரமைப்பது, இப்படிப்பட்ட எந்த கான்ட்ராக்டுகளை அரசாங்கம் அறிவித்தாலும் மனசுல வைங்க, சம்பளம் பேசப்படாமல், ஒப்பந்தம் பேசப்படாமல், ஊதியம் நிர்ணயிக்கப்படாமல் இஸ்லாமிய இளைஞர்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்க்க வேண்டும். சாப்பாடு கூட கொடுக்காம, சம்பளம் கூட கொடுக்காம இஸ்லாம் இளைஞர்களுடைய லிஸ்ட் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அரசாங்கம் எந்த வேலையை அறிவித்தாலும் கொத்தடிமைகளாக முஸ்லீம்கள் வந்து வேலைகள் பார்க்க வேண்டும். முஸ்லீம்கள் தங்களுடைய சொந்த நிலங்களில் புத்தர்களுக்குரிய புத்த குடியிருப்புகளை அமைத்து தர வேண்டும். பர்மிய காவல்துறை தங்களுடைய மதிய இரவு உணவுகளுக்காக முஸ்லிம்களின் நிலங்களுக்கு சென்று, முஸ்லிம்களின் இல்லங்களுக்கு சென்று அங்கிருக்கிற கோழி, ஆடு, மாடு, எருமை என்று எதை கண்டாலும் அவன் எடுத்துக்கொள்ளலாம். சட்டபூர்வமாக நடக்கிற விஷயம். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட அநியாயங்கள் இல்லை சகோதரர்களே. இதை அவர்கள் கொதித்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, இதை எதிர்த்து ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்ய முடியாது, உலக முஸ்லீம்களின் உதவிகளை அவர்கள் பெற முடியாது. இது கட்டமான, இது சம்பந்தமான விஷயங்கள் உலக அரங்கிற்கே எடுத்து சொல்லப்படாத அளவிற்கு கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் எதிர்பாராத விதமாக மீண்டும் அங்கே ஜனநாயக ஆட்சி மலர்கிறது. ஐநா சபையின் நெருக்கடி கொஞ்சம் இவர்களுக்கு கிடைக்கிறது.
ஐநா சபையே அறிக்கை சொல்லிவிட்டான், உலகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களிலேயே அதிகமாக கொடுமைப்படுத்தக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த ரங்கூன் பர்மாவில் இருக்கிற ரோஹிங்கிய முஸ்லிம்கள் தான் என்று. உடனே உலக தேசங்களின் நெருக்கடிக்கு பயந்து கொண்டு இந்த ஜனநாயக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒரே ஒரு அறிவிப்பைத்தான் சகோதரர்களை அவன் செய்தான். என்ன அறிவிப்பு தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வளங்களை தந்துவிட போகிறோம் என்றோ, அவர்களுடைய நிலங்களை அவர்களுக்கு திருப்பி தந்துவிட போகிறோம் என்றோ, உயர்கல்வியில் இடஒதுக்கீடை தந்துவிட போகிறோம் என்றோ, அரசியல் அதிகாரத்திலே இடஒதுக்கீடை தந்துவிட போகிறோம் என்றோ அல்ல. இவர்கள் இந்த தேசத்தின் பிரஜைகள் தான் என்பதை அங்கீகரிப்பதற்கு அடையாள அட்டையை அரசாங்கம் தரப்போகிறது என்கிற ஒரே ஒரு அறிவிப்பு தான் சகோதரர்கள். வந்தது இந்த புத்தர்களுக்கு வெறுப்பு. என்னது அடையாள அட்டையா? தேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரஜைகளா? உடனே அங்கிருக்கிற இங்கிருக்கிற மக்களை திரட்டி அவர்களை எல்லாம் மூளை சலவை செய்து புத்த மதத்திலே பிடிப்பில்லாத பொதுமக்களை கூட இவர்களெல்லாம் தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அந்நிய ஆக்கிரமிப்பு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றெல்லாம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அங்கே மிகப்பெரிய கலவரத்தை மூட்டுகிறார்கள். ஒரு பகுதியில் ஒரு கற்பழிப்பு ஏற்படுகிறது, ஒரு பெண்ணை கற்பழித்து தூக்கிலே தொங்க விட்டு விடுகிறார்கள். அந்த பகுதியில் புத்தர்கள் பெரும்பாலும் வாழ்ந்தாலும் ஓரளவிற்கு முஸ்லிம்கள் கணிசமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக இந்த கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணை கற்பழித்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று தப்பும் தவறுமாக பொய்யான அவதூறை சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு வாகனம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த பஸ்ஸை இடையில் மறிக்கிறார்கள். அந்த பஸ்ஸிற்குள் இருக்கிற ஏனைய மதக்காரர்களை எல்லாம் வெளியே விட்டுவிட்டு இவர்களை மட்டும் இறக்கி உயிரோடு கொளுத்தி சகோதரர்களே மிகப்பெரிய கலவரத்திற்கு அவர்கள் வித்திடுகிறார்கள். அப்படி அவர்கள் கையிலே கிடைக்கிற முஸ்லிம்களை எல்லாம் கண்டம் துண்டமாக விட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட வெட்டப்பட்ட அந்த புகைப்படங்களைத்தான் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களிலே நாம் பார்த்தோம். மூளைகள் வெளியே தொங்கக்கூடிய படம், கழுத்து அறுபட்டு ரத்தம் வரக்கூடிய படம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் வெளியே வந்து விடக்கூடிய கொடூரமான படம், தலைகள் சிதைக்கப்பட்டு தலை பாதியாக வெட்டப்பட்டு கையும் காலும் துண்டிக்கப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு காதுகள் துண்டிக்கப்பட்டு எத்தனையோ பேரை கொன்று தூக்கிலே தொங்க பட்டு கர்ண கொடூரமான படங்கள் எல்லாம் வெளியே வந்ததே எதற்காக? இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற அந்த முஸ்லிமுக்கு ஒரு அடையாள அட்டை அந்த அரசாங்கம் தரப்போகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக. இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு யாரும் இந்த மார்க்கத்தை விட்டு போகவில்லை சகோதரர்கள். இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு யாரும் இந்த மார்க்கத்தை விட்டு போகவில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் இன்றும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இரவோடு இரவாக அவர்களை விரட்டி அடித்து கப்பலில் அவர்களை ஏற்றிவிட்டு அனுப்புகிறார்கள். இப்படி நடந்த பல கரவலங்களில் இதுவரைக்கும் சுமார் 500,000 பர்மிய அகதிகள் பங்களாதேஷின் எல்லைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லட்சம் பேரு? 500,000 முஸ்லிம்கள். பர்மாவை பூர்வமாக கொண்டவர்கள் இந்த புத்த கிருமிகளின் தாக்குதலின் காரணத்தினால் சொந்த தேசத்திலேயே அந்நியர்களாக ஆக்கப்பட்ட காரணத்தினால் பங்களாதேஷ் நமக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட நாடு என்று. பங்களாதேசம் என்பது மிகப்பெரிய நாடல்ல. வளைகுடாவில் வாழுகிற நமக்கு பங்காளிகள் எப்படி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட கொஞ்சம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற தேசத்தில் எவ்வளவு பேரை தான் ஏற்றுக்க முடியும்? கடைசியாக நடந்த கலவரத்தின் போது கப்பலில் ஏற்றப்பட்டு இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போவதென்றே தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது உலகத்தில் எவனுமே செய்ய துணியாத காரியத்தை அந்த புத்த கிருமிகள் செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? ஊரை விட்டு விரட்டப்பட்ட, தேசத்தை விட்டு விரட்டப்பட்ட, கப்பலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இவன் மீண்டும் நம்முடைய நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வான்வழியில் ஹெலிகாப்டரை அனுப்பி அங்கிருந்து குண்டுகளை போட்டு கடலிலேயே வைத்து நம் சமுதாயத்தை கருவுறுத்தான்கள் சகோதரர். கடல்ல தத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஊருக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக ஹெலிகாப்டர் வழியாக குண்டுமாறி பொழிந்து குண்டுமலையை பொடிய வைத்து அந்த கடலிலேயே வைத்து கப்பலிலேயே வைத்து கதைகளை முடித்தார்கள். அப்படியும் மீறி பங்களாதேஷ் எல்லையை அடைந்து அங்க போன உடனே பங்களாதேஷ்காரன் சொல்லிட்டான், உங்களை எங்களால் ஏத்துக்க முடியாது. கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். 1000 தான் இருந்தாலும் நீங்கள் இஸ்லாமிய நாடு, நாங்கள் இங்கேயே ஜனாசாக்கி விட்டாலும் பரவாயில்லை, எங்களை எங்கே அனுப்பிவிடாதீர்கள் அனுப்பிவிடாதீர்கள் என்று அவர்கள் கதறிய போதும் கூட அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சட்டம் இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பாலிசியை வைத்திருப்பார்களா இல்லையா? ஆல்ரெடி உங்களுடைய இது பர்மாவிலிருந்து வந்த 500,000 அகதிகள் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது உங்களையும் எங்க கொண்டு போய் ஓவர்லோட் ஆக்குறது, ஓவர்லோட் ஆக்க முடியும் என்கின்ற அந்த அச்சத்தில் முடியாத காரணத்தினால் பங்களாதேஷ் காரணம் அவனை அப்படியே அனுப்பி விடுகிறான்.
ஆங்காங்கே தஞ்சம் ஊக்கக்கூடியவர்கள் சொந்த தேசத்தினுடைய எல்லைகளிலேயே அகதிகளை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்ணிடத்திலே போய் ஒரு பேட்டி ஒன்றை கேட்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கு, அந்த பொம்பளையை சுற்றி ஏழு குழந்தைகள். இதெல்லாம் யூடியூப்ல வந்த விஷயம், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. உலக அரங்கிற்கு இது வெளியே வருகிறது என்பதை பார்த்தவுடன் எல்லா விஷயங்களையும் தட்டம் தெரியாமல் அழித்து விட்டார்கள். ரோஹிங்கிய முஸ்லிம்களின் பரிதாப நிலை, அசாத்து முஸ்லிமி பர்மா என்கிற பெயரில் அரபு நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த விவரங்களை எல்லாம் உலகத்திற்கு கொடுத்தார்கள். அந்த பொம்பளை கிட்ட போய் ஒரு பேட்டி கேட்கிறாங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டவன அவர் சொல்லுது, இதோ இந்த ஏழு குழந்தைகளும் எனக்கு பிறந்தது தான், ஆனால் இதில் எத்தனை குழந்தை என் புருஷனுக்கு பிறந்ததுன்னு தெரியாது. இப்படியும் நம்முடைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழு குழந்தைகளும் எனக்கு பிறந்தது, ஆனால் இதில் எத்தனை குழந்தைகள் என் கணவனுக்கு பிறந்தது என்பது எனக்கு தெரியாது. இப்படி பாலியல் வன்கொடுமைகளுக்கு நம்முடைய சகோதரிகள் ஆளாக்கப்பட்டார்கள். இதையும் தாங்கிக் கொண்டுதான் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கு எதிராக அவிழ்த்து விடப்பட்ட நெருக்கடிகளில், எதிர்ப்புகளில் அட ஒரே ஒரு சதவிகிதம் வேறு ஒரு மதத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்குமானால் தட்டம் தெரியாமல் அந்த மதங்கள் அடிந்து போயிருக்கும். சகோதரர்களே, இத்தனை எதிர்ப்புகள், வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எந்த கொள்கைக்கும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இல்லை. இப்படியெல்லாம் எதிர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் அவர்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் மார்க்க பிரச்சாரம் போய் சேர்ந்து இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் மக்கள் தொகையில் சுமார் 157 கோடிகள் முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட பெரும்பான்மை நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. உலகத்தில் ஓடக்கூடிய ஜீவநதிகளில் 5000 ஜீவநதிகள் இஸ்லாமிய நாடுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் முஸ்லீம்கள் பரவி இருக்கிறார்கள். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய எண்ணெய் வளம், கனிம வளம், ஆயுத வளம், மின்வளம், இயற்கை வளம், நீர்வளம் போன்ற அத்தனை வளங்களின் சக்திகளிலும் மூன்றில் ஒரு பகுதியை முஸ்லீம்கள் தங்களுடைய தேசத்திலே வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் பேசக்கூடிய மொழிகளில் முக்கியமான மொழிகள் முஸ்லீம்களால் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை, இப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சியை, இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களாகி நமக்கு தந்திருக்கிறான். அதனால் என் அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் வளர்ந்த இந்த மார்க்கத்திலே நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை கொஞ்சம் கவலையோடு சிந்தித்து பாருங்கள். இங்கே நாம் பிழைத்து கொண்டிருக்கிற நாம் குடும்பத்தை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது கூட மார்க்கத்திற்காகவா? இல்லை, பொருளாதாரத்திற்காக. இப்படி குடும்ப ரீதியான, பிரிவு ரீதியான சில சங்கடங்களை தாங்குகின்றோமே என்பதை தவிர இந்த மார்க்கத்திற்காக எந்த சங்கடங்களையும் படாத அளவிற்கு தான் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். ஆதலால் என் அருமை சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய இடத்திலே வைத்திருக்கிறான். நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வித்திடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டதென்றும் வாளின் முனையால் பரப்பப்பட்டதென்றும் துவேஷ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, இஸ்லாம் எப்படி வளர்ந்தது அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தே எடுத்து பாருங்கள், கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையிலிருந்தே எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றியும் சொன்னபோது இந்த பூமியில் ரசூலுல்லாஹி நம்பிக்கை கொண்ட முதல் மனிதர் அல்லது முதல் பெண் கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா. எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள்? ரசூலுல்லாஹி என்கிற நல்ல கணவரின் நன்னடத்தையை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? ஒரு நல்ல நட்பு, ஒரு தூய்மையான மனிதரின் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார். உமர் இப்னு கத்தாப் எப்படி வந்தார்? குர்ஆனுடைய வசனங்களை காதில் கேட்கிறார். இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்கிற அளவில் அவர் மூளை செலவி செய்யப்பட்ட போது இஸ்லாத்தை ஏற்ற தன் சொந்த சகோதரியையும் மைத்துனரையும் கொல்வதற்காக வாள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போன அவர் குர்ஆனுடைய வாசகங்களை காதில் கேட்டார், இஸ்லாத்திற்கு வந்தார். சுமாபாவின் அசால் ரசூலாவை கொல்வதற்காக வந்தவர், ஆனால் ஒரு கைதியை போல் சிறைபிடிக்கப்பட்ட அவர் ரசூலுல்லாவின் நன்னடத்தைகளை 3 தினங்களில் இருந்து பார்த்து 3வது நாள் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். அபிசீனிய தேசத்திலே இஸ்லாம் பரவியது என்று சொன்னமே அந்த அபிசீனியாவின் அதிபர் நஜாஷி மன்னர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? அடுக்கடுக்கான ஆதாரங்களை கேட்டார், இஸ்லாத்திற்கு வந்தார். மைக் டைசன் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு நமக்கு தெரியும், எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு, எத்தனையோ நஷ்டங்கள் பட்டு, வாழ்வு மரணம் போன்ற வார்த்தைகளுக்கு விடை தெரியாமல் குர்ஆனை அவர் படிக்கின்ற வாய்ப்பை பெற்ற போது இஸ்லாத்திற்கு வந்தார். மரியம் ஜமீலா அமெரிக்காவை சேர்ந்த யூத பெண்மணி, மிகப்பெரிய எழுத்தாளர், எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? இதே போன்று குர்ஆனை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. புகழ்பெற்ற ஒரு நூலகத்தில் மிஷ்காத்துல் மசாபி என்கிற அரபு ஹதீசனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது, இஸ்லாத்திற்கு வந்தார்.
மால்கம் எக்ஸ் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? சமுதாயத்தில் பார்க்கிறார், கருப்பிடத்திலே பிறந்து விட்டோம் என்பதற்காக தீண்டாமை கொடுமை இழக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார், இஸ்லாத்திற்கு வந்தார். இப்படியே சொல்லிக்கொண்டே வந்து நாம் வாழுகிற சமகாலத்திலே கூட மோனிகா என்கிற ஒரு நடிகை எப்படிங்க வந்தா? இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் புரிந்தேன். இந்த புர்கா என்கிற ஆடையை நான் பொதுத்தளத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக, பொதுமக்களின் இடையூறிலிருந்து நான் தப்பிப்பதற்காக அணிய ஆரம்பித்தேன். ஆனால் காலப்போக்கில் இந்த புர்காவில் தான் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தேன், இஸ்லாத்திற்கு வந்தேன். இப்படி ஆயிரம் பேர் வரலாறு சொல்லலாம். ஆனால் இவன் சொன்ன ஆக்ரா வரலாறு, ஏண்டா முஸ்லீமா நீங்க ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னான், ஏண்டா மதம் மாறி போனீங்க எங்களுக்கு ஆதார் அட்டை தரேன்னா, ஏண்டா மதம் மாறி போனீங்க எனக்கு கேஸ் மானியம் தரேன்னா, அட கேஸை கொடுத்தும் கேஷை கொடுத்தும் மதத்தை தான் உன்னால் மாற்ற முடியும். ஆனால் மார்க்கத்தை சொல்லி மாற்ற நம்மளால் மட்டும்தான் சகோதரர்களை முடியும். அதனால் முஸ்லீம்களாக நாம் வாழுகிறோம் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள். மார்க்கத்தை எங்கேயும் விட்டு கொடுக்காதீர்கள். நாம் இருக்கிற இந்த மார்க்கம் மட்டும்தான் மண்ணுக்கேற்ற மார்க்கம், நாம் இருக்கிற இந்த மார்க்கம் மட்டும்தான் மனிதருக்கேற்ற மார்க்கம், நாம் இருக்கிற இந்த மார்க்கம் மட்டும்தான் இயற்கைக்கு ஒத்துப்போகிற மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சுஜூது செய்தவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சகோதரர்களே. எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு, எத்தனையோ பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு, படித்த மேதைகளுக்கு கிடைக்காத பாக்கியத்தை எல்லாம் எங்கோ பிறந்து வளர்ந்த நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இதே அரபு மொழி பேசுகிற எத்தனை பேருக்கு மார்க்கம் இல்லை, அரபு மொழி பேசுகிற எத்தனை பேர் இன்னும் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாமல் தமிழ் மொழியை பேசுகிற நம்மை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் நறுமை சகோதரர்களே, இந்த ரமதானில் ஆனந்தப்படுங்கள். நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு ஆனந்தப்படுங்கள். முஸ்லீமாக இருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அதிசயமாகவும் அற்புதமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் பாருங்கள். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நேசிப்போம். இன்னும் சொல்வதற்கு நிறைய தகவல்கள் இருந்தாலும் நேரமின்மையை கருத்தில் கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். அதனால் நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் உலகை வென்ற மார்க்கம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான் உலகை வெல்லக்கூடிய தகுதியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்யக்கூடிய அதே நேரத்தில் அந்த மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.